ஸோ ஹே கேஸ் நான் உங்கள் இடத்துல தண்டப்பானி சரி சண்டே கே வேண்டிய செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஸோ ரெண்டு ரெண்டு கேள்வி ஆக்சுவலாக சொல்ல போனால் அஞ்சு கேள்வி அவ்வளோ தான் சரி ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே ஸ்கூல் கிட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பிச்சு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பீனியல் கிளாண்டுக்கும் அட்டமாக சொத்துக்களுக்கும் என்ன சம்மந்தம் ஒரு சம்மந்தமும் கிடையாது அட்ட மாதத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மனதனுடைய பலத்தை வச்சு ஒரு சில மந்திர முறைகள் இதர நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதாவது என்ன இருக்கை இருக்கணும் என்ன மலர் பயன்படுத்தணும் என்ன நிற ஆடை உடுத்தி இருக்கணும் என்ன தெய்வத்தை நோக்கி வழிபடணும் என்ன படையல் போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு செய்யக்கூடியது அட்டமாசத்து அப்படிங்கிறது நம்ம வந்து பைனல் பயனில்லாண்டு கூட எப்படி அதை சம்மந்தப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம தியானம் இருந்து அந்த இறைநிலை அப்படிங்கிறத உணரும் பொழுது அந்த அட்டமாசத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாகவே நமக்கு வாய்க்கப்பெறும் ஸோ அது அந்த நிலையில் இருக்கும் பொழுது அது அந்த இடத்துக்கு போனால் தியானம் முத்தும் பொழுது அந்த இறைநிலையோடு கலக்கும் பொழுது அந்த அட்டமாசத்துக்கள் அப்படிங்கிறது வாய்க்கப்பெறும் அது ஒரு வழி இட்ஸ் வெரி லாங் டைம் எடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தாந்திரிக முறையில் வந்து அட்டமா சொத்துக்களை நம்மளால் அடைய முடியும் இலகுவாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் ரிஸ்க் ஜாஸ்தி பட் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டன் ஸோ முடிவு வந்து பயிற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு தான் ஸோ கேண்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் நேரடியான சம்மந்தம் எதுவும் இல்லை பட் நம்மளுடைய மூன்றாவது கண் விழிப்படையும் பொழுது தான் நம்ம வந்து இந்த நிலை விட்டு அதாவது பொருளுலகம் அப்படிங்கிறத விட்டு அருளுலகம் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சு அது கூடவே கனெக்ட் ஆகும் ஸோ அதில் பயணிக்கும் பொழுது அதனுடைய பாதையில் அட்டமாசுத்து அப்படிங்கிறது ஒன்று நமக்கு வாய்க்கப்பெறும் அப்படி வேணால் அதை லிங்க் பண்ணிக்கலாமே தவிர டைரெக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை ரைட் அடுத்த ஒரு கேள்வி சித் சுரூபத்தை நடைமுறையில் எப்படி நினைத்து அதன்படி இருப்பது எல்லாமே சிச்சரூபம் அப்படின்னு சொன்னால் ஒரு கொசு அடிக்கிறது அப்படிங்கிறது அதுவும் நானும் ஒன்று தான் இல்லை ஸோ அது அடிக்காமல் போவதா இல்லை இது போல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எல்லாமே தான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க ஆளுக்கும் புரிஞ்சுது இல்லை ஆப்போசிட்டில் இருக்க உயிருக்கும் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போ ஜனகர் வந்து ஒரு ஒரு ஜீவன் முக்தராக இருந்தார் எல்லாத்தையுமே ரூபமாக தான் பார்த்தார் உண்மை தான் ஆனால் அவர் அரசர் அப்படிங்கிறதுக்குண்டான கடமையை செய்யணும் இல்லையா எதிர்கால இருக்கக்கூடியவன் தவறு செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு சரி பண்ணிச்சுப்போம் மனுஷ்டம் மனுஷ்டன்னு விட்டே இருக்க முடியுமா இல்லை அந்த இடத்துல அது நியதி இல்லை எதிரி நாட்டு அரசன் வந்து போர் எடுத்து வர்றான் அவங்க கூட போர் செய்யாமல் இருக்க முடியுமா அந்த இடத்துல அந்த அரசனுடைய நீதி என்னவோ அதை செய்து செய்து தான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விலகி போகிறதுக்கோ இல்லை நல்ல புத்தி சொல்கிறதுக்கோ பார்க்கலாம் கொசுக்கிட்ட போய் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியுமா முடிஞ்சளவுக்கு விரட்டி பார்க்கலாம் வீட்டில் சாம்பிராணி போட்டு வைக்கலாம் வீட்டை பத்தமாக வச்சுருக்கலாம் அரசல் பிடிக்காமல் வச்சுருக்கலாம் கொசு சேராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் வீட்டை சுற்றி டிச்சு சேரக்கூடாது தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி பார்த்துக்கலாம் அதெல்லாம் மீறியும் அந்த இடத்துல வருது அதை விரட்டுறதுக்கு முற்பட்டும் விரட்ட முடியல அது அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேறு என்ன பண்ணுறது ஊட்டர்லாமா வீடு பூரா கொசுவாக நம்பி போயிடும் கடைசியில் நம்ம இருக்க முடியாத ஆயிரும் இல்லையா ஸோ அந்த நேரத்தில் அது அழிச்சு தான் ஆகணும் வேறு வழியில் அது அந்த அக்செப்டன்ஸ் ஒன்று அந்த நேரத்தில் அது சரிதான் அதில் எந்த தவறும் கிடையாது இன்றைக்கி இல்லைனாலும் அந்த உயிர் ஏதோ ஒரு கட்டத்தில் தான் போகுது அந்த ஒரு உயிரை கொல்லுவதில் அந்த சுகம் கொண்டு அதை அப்படி துடி இது பண்ணி இந்த மாதிரிலாம் கொடூர காரணங்கள்லாம் இருக்கானுங்க அதெல்லாம் தான் தப்பு இதுக்கும் அதுக்கும் உண்டான வித்தியாசம் என்னென்னு பார்த்துக்கணும் ஒரு வேடுவன் வந்து அவனுடைய தொழிலே தான் அவன் ஆடினா தான் அவனுக்கும் அவன் குளத்திற்கும் வந்து உணவு அப்படிங்கிறது அவன் வந்து சுகத்திற்காக அந்த இடத்துல வேட்டைக்கு போகிறதில்ல அவனுடைய அன்றாட பிழைப்புக்காக அவன் அந்த இடத்துக்கு வேட்டைக்கு போகிறான் ஸோ அந்த இடத்துல அது தவறு தவறாவதில்லை அது அனுமதிக்கப்படக்கூடியது ஸோ அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அது தவிர்த்து எல்லாமே தான் சூரியன் சந்திரன் பார்த்து எல்லா திசைகளிலும் தியானம் செய்யலாமா அதில் ஏதாவது ஃபெஷ் ஸ்பெஷல் இருக்கா வடக்கு கிழக்கு அப்படின்னு தான் உகந்தது நேற்று வீடியோவில் பார்த்துருக்கோம் இதில் என்டிடாக்ஸில் நேற்று வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து இந்த தீட்சையை அதுக்கப்புறம் அந்த வாசியாக பயிற்சி அதெல்லாம் அந்த கிளாஸ்க்கெலாம் போணுமா அப்படிங்கிறது தேவையானு சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ நேற்று அந்த வீடியோவில் இருக்குது அதில் சொல்லியிருக்கேன் வடக்கும் கிழக்கும் வந்து உகந்தது பிகாஸ் மேக்னெட்டிக் வைப்ரேஷன் வடக்கில் பிறந்து போகும்பொழுது நார்த் டு சவுத்து இதுக்கு போகும் எனது பூமியினுடைய அந்த மக்னெட்டிக் ரேடியேஷன் வேவ்ஸ் அப்படிங்கிறது போகும் ஸோ அதே போல் தான் நமக்கும் அந்த இடத்துல பாஸ் ஆகும் ஸோ இயற்கையோடு அப்படியே ஏந்திருக்கும்பொழுது நமக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மாறுதல்கள் அப்படிங்கிறது எளிமையில் நடக்கும் கிழக்கு அப்படிங்கிறது வந்து சூரியன் உதிக்கக்கூடிய திசை கிழக்கு சூரியன் வந்து பொழுது அந்த அதுவும் அந்த உதிக்கக்கூடிய நேரத்தில் அந்த சூரியனை பார்த்து அதனுடைய அந்த ரேஸ் உள்ளே வாங்கிக்கிறது தான் சரி சூரியன் உதிக்கிற நேரத்துலேயும் அஸ்தமன நேரத்துலையும் இந்த இரண்டு நேரங்களில் கிழக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மெத்த எல்லா நேரங்கள்லையுமே சொல்ல சொன்னால் எல்லா நேரங்கள்லேயுமே வடக்கு முகமாக இருப்பது அப்படின்னு இருந்து தியானம் இருப்பது அப்படிங்கிறதான் நல்ல ஒரு சிறந்த ஒரு பலன் அப்படிங்கிறத நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா நாலாவது கேள்வி எங்கள் தெருவில் பாட்டிமார்கள் வண்டியில் வேகமாக போகிறவனை பார்த்து இவன் போகிற வழியில் விழுந்து தான் கிடப்பான் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நடக்குது ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஊரே சேர்ந்து சேர்த்து சம்ப சாபம் விடுது ஆனால் அவங்களுக்கெல்லாம் எதுவும் நடக்க மாட்டேங்குதே என்ன பாட்டி சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன சொல்கிறது காக்கா உட்கார பணமாக உருந்த கதை தான் இது ஸோ அவங்க சொல்கிறதுனால அது நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த எனர்ஜி வந்து அஃபெக்ட் ஆகும் பட் எல்லாத்துக்கும் அது அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வீட்லேயே நம்ம அம்மாக்கிட்டையோ அப்பா கிட்டயோ எத்தனை சாபம் வாங்கியிருப்போம் இல்லையா அதெல்லாம் நடக்குதா ஒரு சிலது நடக்கலாம் ஒரு சிலது நடக்காது ஸோ அவங்க என்ன நினச்சி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது ஒன்று ஒரு சிலது நடக்கலாம் நமக்கு அந்த அந்த எனர்ஜி வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்மளுடைய உடல் திடம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா தற்காத்து கொள்ள முடியும் மத்தபடி நீங்கள் கேட்ட அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க அவங்களே அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது தெரியுமா ஸோ அந்த கேள்விக்கு பதில் ஒன்று இருக்குது இல்லையா ஸோ நம்ம சும்மா வெறுமனே பார்க்குறது சாமி இல்லைன்னு சொல்கிறக்கு ஒரு குரூப் இருக்குது இல்லை நல்லா பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய குரூப்பும் ஒன்று இருக்குது இல்லையா அது வெளிப்புறமாக த பார்க்குறதுக்கு அப்படி இருக்கலாம் மற்றபடி அவங்கள அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ சாமி இது சாமிங்கிற மாதிரிங்க அரசியல்வாதி நடிகர்கள் பணக்காரங்க ஸோ அவங்கள அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது என்னென்னு நமக்கு தெரியாது ஸோ தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அந்த டவுட்டுக்கு இது வரவேன் நான் அதை பதில் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை பட் எனிவே சும்மா ரேண்டமாக வந்து ஒரு ஒரு பொது வெளியில் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ட் பாட்டி சொல்கிறதுனால தான் அந்த பையன் விழுந்தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த காக்காய்க்கு வர பணமாலும் வந்து அவங்க சொன்னாங்க அது நடந்துருச்சு அதோடு அது எதர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் தான் எல்லாருக்குமே வந்து அந்த மனதனுடைய அந்த பலம் அப்படி கூடி நின்று சொன்னதை சொன்ன வரையே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாேருக்கும் எல்லா நேரத்துலையுமே அது நடக்காது ஸோ அது வந்து அப்படியே வரணும் ஆத்மார்த்தமாக நடந்து நம்ம அப்படி ஃபுல் ஃபோக்கஸ் அந்த ஒரு ஆள் வேலை இருந்து சொல்லக்கூடிய சொல் அப்படிங்கிறது தான் நடக்குமே தவிர ரேண்டமாக எல்லா நேரத்துலேயும் அது நடக்காது முரளிதரன் கே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நாம் தியானம் செய்வது பல நிலைகளை கடந்து ஜீவன் முக்தி பெறுவதே ஆகும் அப்படி இருக்க பல ஆசைகளை வைத்து கொண்டு தியானம் செய்தால் எவ்வாறு ஜீவன் முக்தி அடைய முடியும் சி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராசஸ் தான் நீங்கள் தியானம் அப்படிங்கிறது வந்து தியானம் பண்ணுறது எதுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு இப்போ எனக்கு புரியல முக்தி அடைவதற்கு தியானம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை மனசு வந்து அப்படியே ஒரு நிலைப்பட்டு இருக்கும் அந்த ஒரு நிலைப்பட்டதை வந்து கண்ணை திறந்துருக்கோம் காது கேட்டுக்கிட்டே இருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து பரவர பரவரன்னு புத்தி இருக்குது இல்லைங்களா தியானம்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல போய் அமைதியாக பொழுது அந்த புலன்கள் அடக்கக்கூடிய அந்த ஒரு வலு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகிடுறோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல ஒரு இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் ஆகி பொழுது அந்த உள்ளுரை இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்டிங் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக வந்து நமக்கு வந்து பூஸ்டப் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கண்ணை திறந்து நம்ம இந்த உலக விஷயங்களை பார்க்கும் பொழுது முன் இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து ஆசை சின்ன சின்ன அளவுக்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ அந்த பற்றிலிருந்து நீங்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம் ஒரு இடம் கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல இருந்தால் நம்மளால் பிழைக்க முடியாது அப்படிங்கிறது தெரியுது அங்கேருந்து விலகி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நமக்கு புரியுது பட் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவன் பரவாயில்ல இந்த இடத்துல இருந்தால் அந்த துன்பத்தையும் சகித்து கொண்டு சமமான மனநிலையில் இருந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னா அங்கே வாழ்கிறதுக்கு உண்டான பக்குவமும் நுணுக்கமும் தெரிஞ்சால் அவன் சமமான மனநிலையில் இருப்பான் பட் எப்போவே அவன் லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கான் இப்போ அவனை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டீங்கன்னா அவனுக்கு விஷயம் தெரிஞ்சாலுமே வித்தை தெரிஞ்சாலுமே பயன்படுத்த முடியாது ஏன்னா அந்த அந்த ஃப்ரீடம் அந்த இடத்துல அவனுக்கு இல்லை அப்போ கொஞ்ச காலம் அவன் விலகி வந்து அது எல்லாத்தையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி அந்த இடத்துக்கு போகும்போது அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இவ்வளோ தான் இதுதான் தியானத்திற்கும் நார்மலாக அப்படி கண்ணை முழித்து ஜீவன் முக்த நிலைங்கிறது நமக்கு விஷயம் தெரியுது ஆனாலும் இந்த உலக விஷயம் நம்மளை அப்படியே ஆட்கொள்ளப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த ஐம்புலன்கள் அடங்குவதாக ஒரு இது காணம் அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்மளை இன்னும் பெட்டராக எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு அந்த தியானம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்போ அந்த இடத்துல போய் உட்காரும்பொழுது மனசு அடங்காது ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துல அப்படியே அமைதியாக நின்று கண் கண் மூடி இருக்குது காது வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அமைதியான ஒரு இடத்துல உட்காரோம் காலையில் நேரத்தில் பெருசாக எந்த சத்தமும் சத்தலோ செல்லலோ தொந்தரவு இருக்காது அந்த நேரத்தில் பொழுது இப்போ அசைஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் என்னது புத்தி அப்போ அதை அப்படியே கொண்டு வர்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இது பண்ணும் பொழுது ஒரு கட்டத்தில் என்னாகும் கண்ணை திறந்து சராசரியான உலகங்கள் கூட இருக்கும் பொழுதும் அசையக்கூடியது என்ன புத்தி தான் புத்தி அசைகிறதுனால தான் புலன் அசையுது அப்போ புத்தி அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு நிலைப்பாடோடு வைக்கிறதுக்கு கற்றுக்கணும் அதுக்கு தியானம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு துணைக்கோளாக இருக்குது சரிங்களா அப்போ அதை தொடர்ந்து இந்த தியானத்தை பண்ண 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 புத்தி ஒருநிலைப்பட்டே இருக்கும் பொழுது கண் துறந்து இருந்தாலும் கூட நம்மளுடைய அசையாமல் இருக்கும் புலன் ஆட்டோமேட்டிக்காகவே அடங்கிடும் இவ்வளோ தான் ஸோ இதற்காக தான் இந்த தியான பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இது பிறகு தான் தியானத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் ஞானியர்கள் ஜீவன் முக்த நிலையை பற்றி சொல்கிறாங்க நீ அப்படியே செல்ஃப் என்கொயரி பண்ணி நீ இது பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவர்களுடைய முன்வினை கருமம் அவர்கள் ஆல்ரெடி அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அந்த துன்பமான ஒரு சூழலில் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஒரு தன்மை பாதிக்காது அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க நம்ம என்னென்னா நம்ம இங்கிருந்து இன்னும் மேலே போகலாம் அவங்க இங்கிருந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இங்கிருந்து இப்படி போகிறோம் அப்போது அவங்க சொல்லுவாங்க ஏ தேன தேவை ஒரு வித்தை தெரிஞ்சதுக்கப்புறம் அது அதனுடைய தெரியும் அதெல்லாம் வேண்டாம் அது விட்டு அது வேண்டாம் அது வேண்டாம் ஆனால் அந்த வேண்டாம் அதை விட்டு விட்டுருன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பயிற்சி பண்ணி தான் அந்த இடத்துக்கு போயிருப்போம் புரியுதுங்களா ஸோ அதனால் தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக நம்மளுடைய முக்தி பேற்றுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இது எல்லாமே ஒரு கன்சல்டேட்டட் பேக்கேஜ் இது நம்ம வந்து ஞான உபதேசங்கள் கேட்பது நூல்கள் படிப்பது அதற்கப்புறம் அந்த சத்சங்கங்களுக்கு போவது கே கேள்விகளை வந்து கேட்டு அதற்குண்டான விடை இது பண்ணுவது விடை தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் ஆத்ம விசாரணை செல்ஃப் என்கொயரி அப்படிங்கிறது பண்ணுறது நமக்கு தெரிஞ்சதை ஒரு நாலு பேத்துக்கு சொல்லி தரும்போது ஆயிரம் கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கு நம்மளுக்கு விடை தெரியாது அப்போ அதை நம்ம தேடி ஓடுவோம் அப்போ அங்கே நமக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இப்போது எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேனே தவிர நான் உபதேசம் பண்ண போடலாம் அந்த 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 கேப்பில் நம்ம கரெக்டாக ட்ராவல் பண்ணோம் நம்ம உபேசம் பண்ண நம்ம சிக்கிறோம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சுங்கிற நினைப்போம் அப்போது இந்த ஒருத்தவங்களுக்கு சொல்லும்பொழுது அவன் கேள்வி கேட்கும்பொழுது அதுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா நம்ம இன்னும் போய் தேடணும் அப்போ இதனால நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது வளரும் இது கூட தியானம் அப்படிங்கிறது நம்ம இருக்கும் பொழுது இத்தனையும் ஒரு கன்சல்டேட்டட் பேக்கேஜ் இது அப்படியே நான் ஏழு விஷயம் சொன்னேன் இதெல்லாம் கன்சல்டேட்டட் பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் முழுமையாக நம்ம பயன்படுத்தணும் அப்போ பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது இது என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய டெவலப்மெண்ட் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாகவோ இல்லை குறுகிய காலம்ங்கிறதோ அவரவருடைய வைராக்கியத்தை பொறுத்தது ஸோ இதை இதை பொறுத்து நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய முக்கிய நிலை அப்படிங்கிறதுக்கு போவதற்குண்டான ஒரு வழி சும்மா ஒரு கிளாஸுக்கு போய் உட்காந்துக்கிறதுனாலையோ நீங்கள் வந்து யாரோ அந்த தலையில் கை வைக்கிறதுனாலயோ ஒன்றும் நடக்க போகிறது அப்படிங்கிறது கிடையாது பிகாஸ் ஆன்மீகம் அப்படிங்கிறது அவரவருடைய சொந்த முயற்சினாலும் நடப்பதே தான் துணை வாங்கிக்கலாம் முயற்சி யாருக்கிட்டிருக்கணும் தான் இருக்கணும் சரிங்களா ஸோ அதனால் தியானமும் ஆத்மபச்சாரணை ரெண்டும் நான் சொன்ன அந்த ஏழ்மை இதெல்லாம் ஒரு கான்சாலிட்ட பேக்கேஜை ஒட்டுக்கு அபி மொத்தமாக பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் யா சரி அவ்வளோதான் இன்னைக்கு இவ்வளோதான் கேள்வி பெருசாக ஒன்றும் இல்லை வேற என்ன நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்கள் இடத்துல தண்டப்பானே நன்றி பேர்